அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செல்வி சமையலில் சுவையான அவரக்காய் தாளிக்கிற சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலும் மல்லித்தலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு, அதை இதில் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் எழுதி போட்டுக்கலாம். அவரைக்காய் வந்து ஊறா அவரைக்காய் தான் நான் அறுத்து வச்சுருக்கேன், இங்கே மொச்ச அவரைக்காய் கிடையாது. ஒரு கப் அளவுக்கு வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக அறுத்து, இதிலே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம எண்ணெயில் வணக்கணுமா தான் இந்த பச்சை வாசம் போகும். மிளகாத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா சதசதன்னு வேகணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். தண்ணி ஊற்றிக்கலப்ப நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து காய் வந்து நான் வணங்கி வரும், நல்லா சதசதன்னு வேகும், இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வேவாதே இருக்கும். இப்போ வந்து நெய் தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கலாம். ஆனால் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நெய் ஊற்றுனாக்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. சாப்பாடு வந்து வடித்து நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலே போட்டுக்கலாம், அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு நல்லா கிளறியாச்சு, அடுப்பாக பண்ணிடலாம். இப்போ சுவையான அவரைக்காய் தாளிச்சு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.